Hello guys, I Mukesh. Welcome back to my channel FuseTube. போன அடோப்பிரியர் ப்ரோ வீடியோவில் எப்படி அடோபிரியர் ப்ரோ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணுறேன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் சில பேசிக் ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கோ இதான் அடோபிரியர் ப்ரோசிஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாஃப்ட்வேர்கான இன்டர்ஃபியூஸ் இதில் நிறைய பேசிக் பேனல்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு பேனலுக்கும் அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பேனல் ப்ராஜெக்ட் பேனல் இதில் நீங்கள் வந்து ப்ரோ ப்ரோசீஸில் முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஆடியோஸ் இந்த மாதிரி பல ஃபைல் ஃபார்மெட்ஸில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும் அந்த வீடியோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு ஒரு ஷார்ட் கட் வேணும்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த ஃபோல்டர்க்கில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபைல் போயாச்சு இல்லை வந்து டெஸ்டாப்பில் என் ஃபைல் இருக்குதுன்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ப்ரீமியம் போயிட்டு இங்கே ட்ரா பண்ணால் வந்து உங்கள் ப்ரொஜெக்டில் வந்து பேனலாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிலாம் இங்கே ட்ராப் பண்ணிங்கன்னா டேரக்டாகவே லைனில் ட்ராக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டை நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் விட்டுவிட்டேன் ஸோ ஃபைல் இம்போர்ட் ஆயிருச்சு இந்த சீக்வன்ஸ் எந்த பேஸில் கிரியேட்டாயிருக்குன்னா இந்த ஃபுட்டேஜோட ப்ராப்பர்ட்டிஸில் கிரியேட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்டேஜ் ஃபோர் கே குவாலிட்டியில் இருக்கா இல்லை இதோட வித் ஹைட் என்ன நைன் டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட்டியா இதோட ஃப்ரேம் ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த சீக்வன்ஸ் கிரியேட் இருக்கும் எனக்கு சீக்வன்ஸ் வேணும்னா வேறு சீக்வன்ஸ் எனக்கு வேணும் வேற ப்ராப்பர்ட்டிஸில் வேணும்னா இங்கே போயிட்டு நியூ ஐட்டம் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சீக்வன்ஸ் பேஸில் வந்து உங்கள் ஃபைல்ஸ்லாம் அட்ஜஸ்ட் ஆகியிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டிக்டாக் சைஸில்

அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்ட் பேனலில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு இப்படி ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறது கண்ட்ரோலாக யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம் இல்லை டபுள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பேனல் பார்த்திங்கன்னா வந்து சோர்ஸ் பேனல் இதில் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து ட்ராக் பண்ணி நீங்கள் போடலாம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னாவே இங்கே ஒரு ரிவ்யூக்கு காமிக்கும் ஸோ எதுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதோட ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம்ல ஸோ அதுக்கான விஷயங்கள் இது ஸோ ரிவியூ ஓடுது ஸோ எனக்கு பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா வந்து இங்கே இன்டோ இன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள் கொஞ்ச தூரம் போயிட்டு அவுட் கொடுத்துருங்க எனக்கு இந்த பர்டிகுலர் டூரேஷன் மட்டும்தான் வேணும் ஒரு வீடியோவில் மொத்த டூரேஷன் எனக்கு வேணாம் அப்படின்னா இதை பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ட்ராக் பண்ணி இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வரல இப்போதைக்கு வரல ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளேஸ் ஆகிடும் ஓகே வா இல்லை எனக்கு ஆடியோ மட்டும் தான் வேணும் இன்கேஸ் இந்த வீடியோவில் ஆடியோ இருந்துச்சுன்னா ஆடியோ மட்டும் ட்ராக் பண்ணி போகலாம் பட் இந்த வீடியோக்கு ஆடியோ கிடையாது இது ஒரு கப்பரேட் ஃபீ ஃபோட்டேஜுங்கிறதுனால ஸோ ஆடியோ நீங்கள் டேரக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சோர்ஸ் மீடியா ஸோ இல்லைக்கோ ஒவ்வொரு ஆப்ஷன் இது மார்க் பண்ணுறது ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இல்லை ஃப்ரெண்டாக ஃபஸ்ட்டு போகிறது அதுக்கடுத்து செகண்ட் எண்டுக்கு போகிறது நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றையும் நியூ டேட் லேட்டட் வீடியோஸில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா மொத்த டூரேஷன் இருக்கும் இது வந்து இப்போ கரண்ட் டொரேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ அதுக்கிறது இந்த பல முக்கியமான பேனல் பாத்தீங்கன்னா டைம்லைன் பேனல் ஸோ அந்த டைம்லைன் பேனலில் அவங்க மொத்த ஃபுட்டேஜ் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது பார்க்க எனக்கு சைஸ் சின்னதாக இருக்குது எனக்கு கண்ணு பார்க்க முடியல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்கள் விண்டோஸில் அந்த கீபோர்ட் இருக்கும் இல்லை ஸோ அதில் எஸ்கேப் பட்டனுக்கு கீழே ஒரு அப்ராக்சிமேட்டர் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்பாண்டட் வியூ கிடைக்கும் இது மாதிரி நிறையா ஷார்ட் கட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அடுத்தடுத்த வர வீடியோஸ்லேயும் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்காக ஓகேவா ஸோ இந்த பட்டனை வந்து நீங்கள் இது பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் பெரிய ஒரு வியூ கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு ப்ரிசைஸாக கட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் செகண்டில் கட் பண்ணோன்னா எனக்கு ப்ரிசைஸாக கட் பண்ண முடியும் இன்கேஸ் இது ஃபுல் இருந்துச்சு வச்சிக்கோவேன் இங்க எயிட் செகண்டுக்கு நீங்க தேடி போகணும் கரெக்டா எங்க இருக்கு எயிட் செகண்ட் அப்படிங்கிறத நீங்க இப்படி ட்ராக் பண்ணும்போதே அந்த படிகிலோரிஷன் பார்க்கணும்னா இங்கே பார்த்தா போதும் இல்லை இங்கே ட்ராக் பண்ணாலும் அது ட்ராக் ஆகும் ஓகேவா ஸோ இது வந்து ரெக் எக்ஸ்பாண்டட் டூல் ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து நாலால மூணு வீடியோ இப்போதைக்கு இம்போர்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே ஒரு கஸ்டமர் சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணலாம் பண்ணால உனக்கு இருபது வீடியோ இருக்கணும் இருபது ஆடியோ ஃபைல் ஃபார்மட் கொடுக்கணும் அது மாதிரி எக்ஷன் கொடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோவை நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த கண் பட்டனை ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்து விசிபிளாக இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் ஸோ வீடியோ விசிபிளாக இல்லை இப்போ ஐ பட்டனை திரும்ப நான் இது பண்ணுறேன் ஸோ இப்போ ஏன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன் டாகி ட்ராக் அவுட் புட் ஸோ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா வந்து எனக்கு அந்த வீடியோ இசிபிளாக இருக்காது ஆன் பண்ணால் தான் வீடியோ இசிபிளாக இருக்கும் ஓகே இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் இருக்குது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கட் பண்ணுற டூல் இருக்குது பென் டூல் இருக்குது ஹேண்ட் டூல் இருக்குது அதுக்கப்புறம் டைப் டூல் இருக்குது ரேஸர் டூல் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ட்ராக் செலக்ட் ஃபார்வேர்டு அதுக்கப்புறம் ரிப்பிள் இடிட் டூல் முக்கியமான டூல் ஸோ இதில் முக்கியமாக யூஸ் பண்ணுறது ரேஸர் டூல் ரிப்பிள் டூல் செலெக்ஷன் டூல் டெக்ஸ்ட் டூல் பென் டூல் இந்த மாதிரி நிறைய டூல் இருக்குது ஸோ நீங்கள் கையை சூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார் பார்க்கு நீங்கள் நிறைய உங்களுக்கு கை மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்பேஸ் பார் பார்க்கு இங்கே உங்கள் மவுஸ் க்ரஸராக வந்து மூவ் பண்ணாவே ஒரு கை மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ப்ரிவியூ பேனல்னு சொல்லலாம் ஸோ ப்ரிவியூ பேனலாம் என்னன்னா நீங்கள் பண்ணுற எடிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து இந்த பிவ்வியூ பேனெலாம் கிடைக்கும் பட் சோர்ஸ் பேனலாம் அந்த ஆப்ஷன் கிடையாது அதே மாதிரி இப்போ பிவியூ பார்க்கும்போது இப்போ நான் ப்ரிவியூ பார்க்க போகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஃபுல் சைஸில் இருக்குது எனக்கு கரெக்டாக வந்து என்ன சைஸும் சைஸ் மட்டும் தெரியும் அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் ஃபிட் கொடுத்தீங்கன்னா இதான் வந்து ப்ரொஜெக்ட் சைஸ் நைன் பாயிண்ட் வித் தௌசண்ட் எயிட்டி பி வந்து தௌசண்ட் எயிட்டி வந்து ஹைட்டு ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃப்டர் எஃபிக்ஸுங்கிற பார்த்து போனீங்கன்னு வச்சுக்கலாமே ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய கம்போசிஷனில் இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிவியூ பார்க்கும்போது ரொம்ப லேக் ஆகும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அடோ பெரிய ரொம்பலாம் என்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பராக ரேம் இருக்குது நிறைய ஸ்பேஸ் இருக்குங்கிறனால வந்து ஒரு நல்ல ப்ளேபேக் கிடைக்குது பட் ஆனால் வந்து சீலரோட சிஸ்டமில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்காது ஒரு டூ ஜிபி ஃபோர் ஜிபி தான் ரேம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பிளேபேக்கில் போயிட்டு குவாலிட்டியை குறைச்ச வச்சுக்கலாம் பட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற குவாலிட்டியை இதை அஃபெக்ட் பண்ணாது பட் நீங்கள் இதை குறைக்கிறனால உங்களுக்கு அந்த ப்ரிவியூ பார்க்க எடி பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூதாக பிளேபக் இருக்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து ஃபுல் குவாலிட்டியாக வச்சுக்கிறேன் இதில் ஒவ்வொரு குட்டி குட்டி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நிறையா இருக்கு நீங்கள் பார்க்கலாம் பட் இதெல்லாம் இப்போயே கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் இப்போ தான் ஒரு பிரியர் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த ஆர்டரில் போகிறேன் எப்படி ஒரு ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படி அந்த ஆர்டரில் போகிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டூலாக கற்றுக்கிற மாதிரி ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்தோடனே எல்லா டூலையும் கற்றுக்கிட்டா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அதுக்காக ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன பேனல் இருக்குன்னா இங்கே ஒரு ஹோம் பட்டன் மாதிரி இருக்குது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபது வருஷனில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா எடுத்தோன்னே இந்த ஹோம் பட்டன் தான் வரும் இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ண ப்ராஜெக்டோட ஹிஸ்ட்ரி இருக்கும் இங்கே பாருங்கள் டென் மினிட்ஸ் எகோ அதுக்கப்புறம் இந்த ட்யூட்டோரியில் ஒம்போது நாளைக்கு முன்னாடி வி விநாயகா ஸோ நாளைக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய நான் எடிட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இது ஆட்டோமேட்டிக்காகவே சேவாக இருக்கும் பிரீமியர் போல நீங்கள் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா ஆட்டோ சேவை எனபிள் பண்ணணும் ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் ஃபோ உங்கள் டிவைஸில் அந்த ஸ்டோரேஜ் இல்லை ரேமில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னா அடிக்கடி வந்து கிராஷ் ஆகும் இந்த இதான் ஒரு பெரிய பக்கு இந்த ப்ரீமர் போல் ஸோ ஆட்டோ சேவை எனபிள் பண்ணிடுங்க ஒவ்வொரு மூணு நிமிஷமும் ரெண்டு நிமிஷம் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எம் எஸ்எம்க்கு நீங்கள் என்ன உங்களுக்கு ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும் இங்கே போய்ட்டு நீங்கள் புது ப்ராஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை ஓப்பன் ப்ராஜெக்ட்டும் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நிறைய பேனல்ஸ் இப்போ பேசிக்கான பேனல்ஸ் பார்த்தாச்சு இது வந்து விதின் எடிட்டிங்க்குள்ளே இருக்கிற பேனல்ஸ் இதான் முக்கியமான பேனல்ஸ் இதுக்கடுத்து நீங்கள் போனோம்னா லேர்னிங் ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் சும்மா அவங்க பிள்ளையோ ப்ரோ கற்றுக்கணும் பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்கணும்னா இங்கே லேர்னிங் போயிட்டு கற்றுக்கலாம் இவங்களே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டூல் எப்படி யூஸ் பண்ணணும் பேசிக்ஸ் இருக்குது கிரியேட்டிவ் அண்ட் ஸ்டைலிஷ் எடிட்டிங்னு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஒன்றும் எவ்வளோ நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது என் காமிக்குது ஓகேவா இங்கே பார்த்திங்கன்னா எடுக்கிறது அசம்பிளின்னு ஒன்று இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷார்ட்லியும் எடிட் பண்ண போகிறீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும் நிறைய ஆடியோஸ் இருக்கும் நிறைய கிளிப்ஸ்லாம் இருக்கும்ல அதை மொத்தமாக அரேஞ்ச் பண்ண வைக்கலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேனலே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபோல்டர் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் விதின் ப்ரீமர் ப்ரோக்கில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாட்லி எடுக்கிறீங்கன்னா அதில் சேசிங் சீனில் ஒரு சேசிங் சீனில் வந்து ஒரு பதினஞ்சு கிளிப்ஸ் இருக்குதுன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேஸ்ன்னு போடுறேன் சேஸ்னு போட்டதுக்கு அப்புறம் வந்து ஸோ நான் எல்லா கிளிஸும் இங்கே ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணவே போதும் நோட் பண்ணுங்கள் இதுதான் வந்து வீடியோ ஃபைல் இது வந்து சீக்வன்ஸ் ஓகேவா ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இதில் போட்டாலே போதும் டபுள் கிளிக் பண்ணி உலகில் இருக்க வீடியோஸ்லாம் காமிக்கும் உங்களுக்கு இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு மிமரிஸ்டிக் வியூஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கும் மொத்தமாக கசக்கசா கசகசான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேடி எடிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய வியூ கிடைக்கும் இது அது மாதிரியான விஷயங்கள் அதுக்கடுத்து ஒரு புது சீக்வன் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த இடத்துல நியூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராஜெக்டை ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிகில் செலக்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் அப்புறப்பா அடுத்தடுத்து பார்ப்போம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னா என்னன்னா நீங்கள் ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க ஒரு வீடியோக்கு மேலே அப்படின்னா உங்கள் வீடியோ மேலே டேரக்டாக அப்ளை பண்ணாமல் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் அப்ளை பண்ணிங்கன்னா அது வீடியோ மேலே அப்ளை ஆகும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டெலிட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் போயிடும் ஸோ எந்த நேரத்தில் வேணுங்கிறத நீங்கள் அஜஸ்மெண்ட் லேயரை அப்ளை பண்ணி காப்பி பண்ணி அங்கே அங்கே நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது நல்ல விஷயம் ஒரு பார்ஸ் அண்ட் டோன்ஸ்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது பிளாக் வீடியோனா ஒரு சும்மா ஒரு இடையில ஒரு சும்மா ஒரு பிளாக் கலர்ல வீடியோ மட்டும் எனக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அதை டோரேஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கலர் மேட் அதாவது கலர் மேட்னா ஒன்றுமே இல்லை ஒரு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி தான் ஒயிட் கலர் இமேஜ் பிளாக் கலர் இமேஜ் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இது ஓகேவா இப்போ எனக்கு இது தேவையில்லை ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெச்டி பார்ஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிவிலெல்லாம் பார்த்துருக்கோம்ல இது மாதிரி செவன் ரெயின்போ கலர் செவன் ரெயின்போ கலர் இருக்குங்களா ஸோ அந்த மாதிரி பாஸ் பாஸ்ஸாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கடுத்து வந்து கவுண்டிங் லீடர் அதாவது நீங்கள் கவுண்டர்லாம் வேணும் இல்லை த்ரீ டூ ஒன் டென் நைன் அது மாதிரி ஒரு கவுண்டரும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் விதின் அடோ பிரியோட இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பேசிக் மேத்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கடுத்த அடுத்து எடிட்டிங் மொழியே பார்த்தாச்சு அதுக்கடுத்து கலர் கிரேடிங் இருக்கு நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணலாம் இந்த ஃபுட்டேஜில் ப்ளூ கலர் எந்த அளவுக்கு இருக்குது க்ரீன் கலர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் எந்த அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே கலர் கிரேடிங்லாம் இருக்குது அட்வான்ஸ்டாக லிமிட்ரிக் கால் பண்ண இருக்கு ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது அதுக்கடுத்து எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு பேனலுமே ஒவ்வொரு ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை ஒவ்வொன்றா போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த மொத்த வீடியோ இந்த ஒரு வீடியோலையும் மொத்த விஷயங்களும் சொல்லிட்டேன் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடும் இல்லையா ஸோ அதுக்கடுத்து அடுத்தடுத்த வர வீடியோங்களில் இது வந்து எஃப்எஸ் சஜெஸ்ட் பண்ணுறது அதுக்கடுத்து ஆடியோ எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஆடியோ எடிட் பண்ணிக்கலாம் டயலாக் என்ன மியூசிக் என்ன அது மாதிரி ஸ்பெசிஃப்டாக கொடுத்துருங்க பாருங்களேன் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நாய்ஸ் ரிமூவ் பண்ணலாம் ஸோ நல்ல ஆப்ஷன் இருக்குது வீடியோ ஸ்பீடாக பண்ணலாம் அதெல்லாம் எடிட்டிங்கில் வரும் அதுக்கடுத்து கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது லைப்ரேட் சீரீஸ் இருக்கு ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுன்னு ப்ரீமியர் ப்ரோவில் புதஞ்சிருக்கு இதை வச்சு தான் நிறைய பேர் வந்து ஃபிலிம்லாம் கூட ஃபிலிம் நிறைய பேர் இதை வச்சு எடிட் பண்ணுறாங்க அடோ ப்ரீமியர் ப்ரோ வச்சு எடிட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு சாஃப்ட்வேரில் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கில் இருந்து ஆரம்பிச்சு போவோம் மொத்தத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட்டு அவங்களுக்கு புரியாது இல்லையா ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சைனிங் ஆஃப் மகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப் பபாய்